வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இன்னர் வேரை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், அதை எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி இன்னரை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்காக நம்ம வந்து ட்ரே வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாக்ஸை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு ஷூ பாக்ஸை தான் எடுத்துருக்கிறேன். அதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போது பீரோவில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறத பீரோ செல்ஃபில் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஏதாவது ஓப்பன் பண்ணுறப்ப கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் மட்டும் இல்லை, நம்ம எப்படி மடித்து வச்சாலும் எந்த இன்னர்வேர் வந்து கீழே தான் விழுந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னு வச்சு பார்த்திங்கன்னா அது கீழவே விழாது. நமக்கு வந்து நல்லா இடமும் சேவ் ஆகும். சின்ன ஸ்மால் ஸ்பேஸாக இருந்தால் கூட நமக்கு வந்து இது வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா மென்னு யூஸ் பண்ணுற பனியன், இதை எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். நம்ம என்ன பண்ணாலும் உழையவே உழையாது, கீழே விழுந்தாலும் அதை அப்படியே நம்ம எடுத்து சேஃபாக அப்படி வச்சுக்கலாம். அடுத்து அது இன்னர்வேர், இன்னரை பாருங்கள், நல்லா ரோல் பண்ணி நல்ல இடத்த வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பீரோவை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் இது ரெண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு இன்விடேஷன் கார்டு தான், அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி பாதி பாதியாக பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பாதி பாதியாக பிரித்து வைக்கும்போது நம்ம தேவைப்படும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா எதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சில நேரம் தேடி பார்த்து எடுக்கணும். அதுக்கு பதில் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பனியனை வந்து உழைச்சி காமிக்கிறேன், அது உழைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இந்த பனியனை வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நேராக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போது அதுக்கடுத்து இதற்கு கீழே அடியில் உள்ள பகுதி இருக்குது இல்லையா, அதை வந்து லைட்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்த பிறகு நம்ம இதை இந்த பக்கத்தை மாற்றி போடணும். மாற்றி போட்டு நம்ம ஓரமாக பாதி இப்போ மடிக்கிறேன் இல்லையா, அது மாதிரி பாதி மடிங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் மடித்து ரெண்டாக நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்படி கவர் பண்ணும்போது அதுக்கடுத்து மேலேருந்து கீழே வந்து ரெண்டு மடிப்பாக மடித்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு இதில் ஒரு பை மாதிரி கிடைக்கும். அந்த பைக்குள்ளே நம்ம இப்படி மாற்றி எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ஃபோல்ட் பண்ணியாச்சு இன்னரை. இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு பனியனி நான் உங்களுக்கு உழைச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக உழைச்சேன். இப்போ அதே மாதிரி நான் மடிக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி செய்ய செய்ய நம்ம நின்றுட்டே கூட ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நேரம் மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசமாக தெரியும், அப்புறம் நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி மடித்தாச்சு. இப்போ அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக பனியனை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து நான் வந்து இன்னர் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னரை உழைக்கிறத பாருங்கள், உழைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இன்னர் வந்து அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இது சூப்பராக சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிடும். நின்றுட்டே கடகடன்னு கூட நம்ம ஒரு வேலை செய்யலாம். இந்த அளவு வைக்கக்கூடாது, இன்னும் ஒரு நேரம் ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டு இதாக மடிக்கும்போது இப்படி ரெண்டு இதாக வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா நம்மளால் ஃபோல்டு பண்ண முடியாது. இந்த மாதிரி உழைஞ்சி வந்துடும், அதனால் நம்ம கவனமாக பண்ணணும். இப்போ நான் மறுபடியும் ரோல் பண்ணி காமிக்கிறேன். கீழே அடியில் வந்து கரெக்டாக ஒரு ரோல் பண்ணுற அளவுக்கு தான் நமக்கு மீதி ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ அடுத்த பக்கம் மாற்றி திருப்பி ரைட் சைடு லெஃப்ட் சைடு உள்ள பகுதியை வந்து மடித்து நம்ம அதோட ரோல் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஆப்போசிட் பகுதியில் எடுத்து நம்ம வந்து மறுபடி திரும்ப நம்ம ரோல் பண்ணணும். நீங்கள் கவனமாக ஒரு நேரம் கவனிச்சிங்கனாலே போதும், சூப்பராக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது அழகாக நான் ஃபோல்டு பண்ணிட்டேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் அடுத்த ஒன்று திரும்ப மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். கீழே அடியில் ஒரு இது தான் ஸ்பேஸ் விடணும். இப்போ அந்த பக்கம் இந்த பக்கமும் மடித்து நான் திரும்ப ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் திரும்ப மாற்றி ரோல் பண்ணிகிட்ருக்கேன்.
பாருங்கள் அவ்வளோதான், ஃபோல்ட் பண்ணி முடித்தாச்சு, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து பீரோ வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்குற அப்புறம் எடுக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும், எந்த ஒரு செலவும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ட்ராவலுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.